हेलो फ्रेंड्स वेलकम टू लावीज किचन ना पाकपोना वीटल वीट फ्लवर एप्ली केक पड़ान प्लेन फ्लवर सेल्फ रेसिंग फ्लवर एल पड़पी इत वो वीट फ्लवर पड़पो इत को हेल्थियान केक इत वो किड्सा कुकल इतनी पड़लान पाकल इंपें इत वो होल मीट फ्लवर एचर वन कप अगर वो हाफ कप वो पड़ वचर இது வந்து கொஞ்சம் ஆயில் நீங்க ஆயில் பதிலா பட்டர் ஓகி கூட போடலாம் நான் இது ஒரு ஹெல்தியான டேஷனல்னா எதுமே போடல ஆயில் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் salt கொஞ்சம் ஏலக்காய் பொடி நீங்க ஏலக்காய் பொடிக்கு பதிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஃபுட் கலர் வேணும்றவங்க ஃபுட் கலரும் போடலாம் அது எல்லாமே உங்களோட இஷ்டம் நான் அது எதுமே போட போறது இல்ல அப்புறம் கொஞ்சம் warm milk 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன் இது சேம் கப் மெஷர்மென்ட் தான் ஆனா கொஞ்சம் warm பண்ணி இத ஊத்தி வச்சிருக்கேன் इतनी पड़ला पाकल नम्बर पड़पोना इत वीट फ्लवर और कप एचन अड़ रहा बउल इतना सुगर ना पड़ी वचर सुगर हाफ कप நீங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பீட் பண்ணனா நீங்க ஒரு கப் கூட போடலாம் ஆனா ஹாஃப் கப்பே வந்து கரெக்ட்டா இருக்கும் அதுக்கு மேல போடாதீங்க அப்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இத போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இதல வேணா உங்களுக்கு nuts கூட நீங்க போடலாம் இந்த மாதிரி நீங்க walnutோ hazelnutோ இல்லனா cashewsோ எது வேணா நீங்க போடலாம் நான் வந்து இதல இப்ப எந்த nuts மே போட போறது இல்ல மறு mix பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த உப்பு ஏலக்காய் பொடி இருக்குல்ல அதையும் இதல போடுறோம் நான் உப்பு எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் sugar வந்து எடுக்கிறதுக்காக போடுறேன் இது வந்து நம்ம மைக்ரோவேவ்ல பண்ணப் போறோம் within 3 minutesல முடிஞ்சிடும் அந்த மைக்ரோவேவ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாட்ஸ் கேத்த மாதிரி மாறும் சில பேர் 4 minutes கூட ஆகலாம் சில பேர் 2 minutes கூட ஆகலாம் அது நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க மைக்ரோவேவ் இல்லாதவங்க நீங்க பிரஷர் குக்கர்ல கூட நீங்க வைக்கலாம் அப்படி பண்ணாலும் நல்லா வரும் மறு mix பண்ணிட்டு இப்போ வந்து இந்த எண்ணெய் ஆயில் எடுத்துச்சோம் இல்லையா அதை இங்க ஊத்துறோம் அப்புறம் இந்த பால் கொஞ்சம் இதையும் ஊத்துறோம் இது எல்லாத்தையும் இப்ப mix பண்ண போறோம் इलामें ना मिक्स पड़िया उ नट्सल वालो कैश्यूसो कैश्यूसा कुछ की रोस्ट पड़े अब वालट हेसल नट अमेरेंगे अब ना कुछ रोम हेल्ती वे मैं ना मिक्स पड़े ना पड़पोना मैक्रोवेव वो पद वो इतमी रोम तनियाकूड़ा बज्जी मा पद இப்போ வந்து அவ்ளோதான் இப்போ என்ன பண்ணப் போறோம்னா இந்த மைக்ரோவேவ்ல வைக்க போறோம் இப்போ நான் அதை மைக்ரோவேவ்ல வச்சிட்டேன் இப்போ நான் வந்து அத 2 மினிட் செட் பண்ணப் போறேன் இப்போ வந்து நான் 2 மினிட் ஸ்டார்ட் செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த மைக்ரோவேவ்ல இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு மொத்தம் 3 மினிட்ஸ் வைக்கலாம் நான் வந்து இப்போ 2 மினிட்ஸ் வச்சிட்டேன் அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அதுக்கு அப்புறம் திருப்பி 1 மினிட் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் நீங்க வந்து அவங்கவங்க உங்க மைக்ரோவேவ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இது வாட்ஸ் ஏத்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க ஆனா மேக்ஸिमम 2 to 3 मिनिट्स மேல வராது இது ஹைட் இருக்கு இப்போ 2 मिनिट्स முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க இது வெந்திருக்கறேன் பாருங்க எவ்வளவு மாவா இருக்கு இன்னும் ரெடி ஆகல இது மாதிரி நீங்க டூத் பிக்கோ இல்லனா ஸ்பூனோ இல்ல இந்த மாதிரி ஸ்கியூபர்ஸோட ஸ்டிக் அந்த மாதிரி இருந்தா கூட யூஸ் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணா இன்னும் ஒரு 1 मिनिट நான் வைக்க இப்ப பாருங்க நான் கேக் வந்து 3 मिनिट्स வந்து மைக்ரோவேல இருந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து அந்த கேக் குக்க சேனல் பாக்கக்கு என்ன பண்ணுனா இந்த மாதிரி ஸ்டிக்க வந்து நீங்க இன்செர்ட் பண்ணி பாருங்க எதுமே ஒட்டல பாருங்க மாவே ஒட்டல ஃப்ரீயா இருக்கு இந்த பாருங்க எதுமே ஒட்டல அப்படியே கேக் வந்து குக்க ஆயிச்சனா தோ இப்போ என்ன பண்ணப் போறோம்னா ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட் பண்ணப் போறோம் அப்பதான் அந்த கேக் எடுக்க முடியும் எனக்கு கொஞ்சம் சூடா இருக்கு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நான் அது கொஞ்சம் சூடானப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க நான் அந்த கேக்க வந்து அந்த பவுல்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளேட்ல போட்டேன் கேக் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அந்த கேக் எவ்வளவு சாஃப்ட்டா எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்குன்னு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இந்த பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.